நேத்து எபிசோட் மீரா மத்துன கார்னர் பண்ற மாதிரி தாங்க பல விஷயங்கள் நடந்துச்சு அது என்ன அப்படின்றத டீட்டெயிலா பாக்குறதுக்கு முன்னாடி இன்னைக்கு காலையில ஒரு ப்ரோமோ விட்டு இருக்காங்க அதுல கவன்க்கும் மீராவுக்கும் ஒரு சம்ம கிளாஷங்க என்ன தப்பு பண்ணாலும் எது தப்பா நடந்தாலும் இதுக்கெல்லாம் காரணம் தான் எப்படி சொல்றீங்கன்னு மீரா கோவமா எகிறறாங்க இதுல இருந்து ஒரு விஷயம் மட்டும் நல்லா தெரியுது வனிதாவோட ரீப்ளேஸ்மெண்ட் தான்தான்னு மீராவே நினைச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா வனிதாவா மாறிட்டு வராங்க நம்ம மீரா ஒரசாத உசுரத்தான் அப்படின்ற ரொமாண்டிக் சாங்கோட தான் எபிசோட் ஸ்டார்ட் ஆச்சு எபிசோடோட ஸ்டார்டிங்லே சரவணனுக்கும் வைத்தியாவுக்கும் ஒரு கிளாஷுங்க என்னன்னா என்ன வந்து பயங்கரமா டிகிரேட் பண்றாரு என்னோட ஆட்டிடியூட தப்பா பேசுறாரு அப்படின்னு ஒவ்வொருத்தர்கிட்டயா போய் சொல்லிட்டு இருந்தாரு சேரன் சரவணன்கிட்ட கிட்ட வந்து அவர் அழுவுறாரு இந்த மாதிரி ஏன் சொன்னீங்க அப்படின்னு கேட்டாங்க இந்த பஞ்சாயத்து ஒரு பக்கம் போயிட்டு இருக்க யூஸ்வலான ஒரு விஷயம் அதாவது நாமினேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆச்சு முகின் சேரன் சாண்டி தர்ஷன் மோகன் வைத்தியா ரேஷ்மா மது எல்லாருமே மீரா தான் சொன்னாங்க இவங்க யாரோடையும் கோஆர்டினேட் பண்ண மாட்டாங்க எல்லாத்துக்கும் பிரச்சனை பண்றாங்க சொல்ல வர்றத புரிஞ்சுக்க மாட்டாங்க அப்படின்னு எல்லாரும் சொன்னாங்க அண்ட் அதுக்கு அடுத்ததா அபி ஷெரின் கவின் இவங்களும் மீரா கிட்ட நல்லா பேசினாலும் நாமினேட் பண்ணது என்னமோ மீரா தாங்க மீரா மிதுனுக்கு அடுத்ததா ஹவுஸ்கூல்ல யாருக்குமே பிடிக்காம இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா சரவணன் ரேஷ்மா மோகன் வைத்தியா அபி சேரன் முகின் தர்ஷன் இவங்க எல்லாருமே சரவணன நாமினேட் பண்ணாங்க மீராவும் கவினும் மட்டும் சேரனை நாமினேட் பண்ணாங்க நட்பு ஃப்ரெண்டு என் உயிர் அப்படின்னு எல்லாம் சொல்லி சுத்திட்டு இருந்த சாக்ஷி அபிய நாமினேட் பண்ணாங்க சோ பிக் பாஸ் என்ன சொன்னாருன்னா அபி மீராமதூன் அண்ட் மோகன் வைத்தியா சரவணன் சேரன் இவங்க அஞ்சு பேரையும் ஃபைனல் நாமினிஸா சொல்லிருந்தாரு அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா மதுக்கும் சரவணனுக்கும் சமையல்ல செம சண்டை மது ரொம்ப ஸ்லோவா குக் பண்றாங்க அவங்களுக்கு சரியா குக் பண்ண வரல அப்படின்னு பயங்கரமா சரவணனும் டீக்ரேட் பண்ணாரு ஒரு பாயிண்ட்டுக்கு மேல மதுவால அதை தாங்கிக்க முடியல அழுதுகிட்டே நான் வந்து குக்கிங் டீம்ல இருக்க மாட்டேன்னு மது அழுதுகிட்டே போயிட்டாங்க என்னதான் இருந்தாலும் வே கொஞ்சம் தாங்க இருக்கு இதுக்கு அடுத்ததா பிக் பாஸ் ஒரு டாஸ்க குடுத்தாரு அது என்னன்னா சொல்வதெல்லாம் வந்து ஹவுஸ்மெட் பேசணும் சொன்னாங்க சேரன் வந்தாரு நான் இந்த வீட்டை விட்டு போனாலும் மறக்காத உறவுனா அது கண்டிப்பா லாஸ்ட்லியா நான் மறக்கணும்னு நினைக்கிறது மீராமுத்துன்னு சொன்னாரு அடுத்து மோகன் வைத்தியா வந்தாரு அவரும் நீங்க யார பாத்து ரொம்ப பொறாம படுறீங்க இவங்க கிட்ட பொறாம படுறதுக்கு ஒண்ணுமே இல்ல அப்படின்னா நீங்க யார சொல்வீங்கன்னு கேட்டதுக்கு பொறாமப்படுறது சாண்டிய பார்த்து பொறாமை படுறதுக்கு ஒண்ணுமே இல்லைன்னு ஃபீல் பண்றது மீராமுத்துனை பார்த்துன்னு சொன்னாரு சொல்லி வச்ச மாதிரி ஒவ்வொரு ஹவுஸ்மேட்ஸும் மீராமுத்துனையே சொல்லிட்டே இருந்தாங்க மீராமுத்துன் செம்மையா கடுப்பானாங்க அத காட்டிக்காம அப்படியே உட்காந்துட்டு இருந்தாங்க அண்ட் மதுமத்தா வந்தாங்க வீட்லயே அடக்கமா இருக்கிறது லாஸ்லியானும் அதிக பிரசங்கியா இருக்கிறது சாண்டினும் எப்பயோ இருந்த வெஞ்சன்ஸ காமிச்சிட்டு போயிட்டாங்க எல்லாமே முடிஞ்சதும் ஃபைனலா நம்ம மீராவோட என்ட்ரி இருந்துச்சுங்க மீரா வந்ததும் என்ன சொன்னாங்கன்னா எல்லாருமே என்ன டஃப் கண்டெஸ்டன்டா நினைக்கிறதுனால தான் என்ன பத்தி இவ்ளோ குறை சொல்றீங்க அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாம சேரனெல்லாம் நான் ஒரு காம்பிடேட்டராகவே நினைக்கவே இல்ல அவர் வீட்ல இருக்கிறதே எனக்கு ஒரு விஷயமாவே தெரியல அப்படின்னு முகத்துக்கு நேராவே சொல்லிட்டாங்க அண்ட் அது மட்டும் இல்ல தர்ஷன் தான் என்னோட டஃப்பான காம்பிடேட்டரா நான் ஃபீல் பண்றேன் அவர் மட்டும் தான் நான் ஈக்குவலா பாக்குறேன்னு சொன்னாங்க இதுக்கு தர்ஷனோட ரியாக்ஷன் வேற லெவல்ல இருந்துச்சுங்க இவ்ளோ பஞ்சாயத்துக்கு நடுவுலயும் ரொம்பவே ஒரு கியூட்டான ஃபீல நம்ம லாஸ்ட்லியா கொடுத்தாங்க யாருகிட்ட நீங்க அதிகமா பேச ஆசைப்படுறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு லாஸ்ட்லியா ஆன்சர் பண்ணல ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே கவின் கவின்னு சொன்னாங்க லாஸ்ட்லியா அப்படியே வெக்கப்பட்டுக்கிட்டே அந்த இடத்த விட்டு வந்துட்டாங்க அண்ட் சாண்டி வந்தாரு நீங்க யார் ரொம்ப நீங்க காயப்படுத்துறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு கண்டிப்பா அது நம்ம நைனா மோகன் தான் அப்படின்னு ஹானஸ்டா அவர் சொன்னாரு இது எல்லாத்தையும் விட எல்லா டைமும் ஃபன் பண்ணிட்டு இருக்க சாண்டி எப்பவுமே மீராமுத்துன கலாச்சிட்டே தாங்க இருந்தாரு அவங்க பேசலான்னு வரும்போது அந்த டைம்ல அமானிய சக்தி போது இது எதாவது ஒன்னு சொல்லும் அப்படின்னு சமையா கலாச்சி விட்டாரு ஓவராலா எபிசோட் எப்படி இருந்துச்சுன்னா மீரா முத்து மொத்த ஹவுஸ்மேட்ஸும் டார்கெட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க யாருக்குமே மீரா முத்துனோட ஆட்டிடியூட் சுத்தமா பிடிக்கல அப்படின்றத முகத்துக்கு நேராவே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க இந்த வாரம் நாமினேஷன்ல வேற மீரா இருக்காங்க சோ பிக் பாஸ்ல வர போற நாள் எப்படி இருக்கும் அப்படின்றது வெயிட் பண்ணி தாங்க தெரிஞ்சுக்கணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறோம் இதே மாதிரி பிக் பாஸ் பத்தின டெய்லி அப்டேட்ஸ்க்கு ஆதன் தமிழ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல்லை கிளிக் பண்ணுங்க